அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஎம்ஜி பிஸ்னஸ் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோவில் இதுவரைக்கும் வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டில் வரும் பூண்டு விலை நிலவரங்கள் மற்றும் பூண்டு பற்றிய A to Z அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் வந்து டெய்லி அப்டேட் செஞ்சிட்ருக்குறோம். நம்ம வீடியோவை பார்த்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றும் இப்போ வந்து கரண்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றதை உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டில் பூண்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த பர்ச்சேஸ் பண்ணுற பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் என்ன ரேஞ்சில் இருக்குன்றதை இன்றைக்கி டாப்பிக்காக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எதுக்கு இந்த டாபிக் வந்து நம்ம இப்போ சொல்கிறோன்னா, இப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார், இந்த மாதிரி வந்து லோ ப்ரைஸில் வாங்கிட்டு அவங்க பார்த்து அவங்க ஏமாந்துட்டதாக எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். அது நம்மக்கிட்ட வாங்கலாது, இங்கே வடுகப்பட்டி மார்க்கெட்டில் அவரே வந்து அவரே பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அந்த பர்ச்சேஸ் பண்ணதில் அவருக்கு பிடிக்கலன்றார். அதனால தான் வந்து அந்த டாபிக் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் புதுசாக அடுத்து வேறு யார் வந்து வாங்கினாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இந்த டாப்பிக்கை நம்ம சொல்கிறோம். ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா உதிரி பூண்டு வந்து க்ளீன் பண்ணாத உதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன ரேட்டில் பண்ணியிருக்காருன்னா 35 ரூபாய்க்கு க்ளீன் பண்ணாத உதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அந்த பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அது கழிவு வந்து ரொம்ப அதாவது ஒரு அவர் எடுத்து அப்படியே சேல் பண்ணுறது மாதிரி அப்படி பண்ணியிருக்காரு. நீங்கள் 35 ரூபா 25 ரூபா 45 ரூபா அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக க்ளீன் நீங்கள் பண்ணி தான் அதை சேல் பண்ணணும். க்ளீன் பண்ணாமல் சேல்ஸ் பண்ணால் உங்களோட பேரும் கண்டிப்பாக கெட்டு போயிடும். நீங்கள் ஒருத்தருக்கு சேல்ஸ் பண்ணுறீங்க. இப்போ வடுகப்பட்டியில் வந்து பூண்டு பர்ச்சேஸ் பண்ண ஒரு பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக அதாவது பூண்டை பற்றி எதுவுமே அவருக்கு சுத்தமாக தெரியாது, நாலேஜே கிடையாது. ஆனால் இப்போ தான் அவர் பூண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ புதுசாக ஒரு ஹோட்டலில் வந்து அவருக்கு வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணும்போது இந்த பூண்டுன்னு சேர்த்து கேட்டவுடனே அவர் டைரெக்டாக வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணி இங்கேருந்து சென்னைக்கு அனுப்பியிருக்காரு. அந்த அனுப்பின இடத்துல அவங்க அது இவர் கூட பார்க்கல, அங்கே அவங்க பார்த்து அதாவது ஒரு கிலோவுக்கு வந்து இவ்வளோ போதுன்னு சொல்லி கழிவு இவ்வளோ போதுன்னு சொல்லி அவங்க சொல்லி தான் இவருக்கு தெரிஞ்சிருக்குது. இங்கே வடுகப்பட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா A to Z எல்லா பூண்டுமே உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ தர பூண்டு கிடைக்கும், இமாச்சல் கிடைக்கும், சீட்ஸு கிடைக்கும், கொடைக்கானல் மலை பூண்டு கிடைக்கும். அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பூண்டு கண்டிப்பாக அங்கே எல்லா ஏரியாலையும் முன்னாடியே உங்களுக்கு கொட்டி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி சாம்பிளில் முன்னாடி வச்சுருப்பாங்க. அதை வந்து தான் நம்ம பார்த்து தான் எடுக்கணும். இப்போ அவர் 35 ரூபாய்க்கு அந்த களி எடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதை கொட்டி காட்டுங்கன்னா கண்டிப்பாக கொட்டி காட்டியிருப்பாங்க. இவர் அதை வாங்கினா கொட்டி காட்ட சொன்னாரா என்னன்னு தெரில, அவர் அப்படியே டைரெக்டாக வாங்கிட்டு போயிருக்காரு. வாங்கிட்டு போய் அவர் கூட பார்க்காம அங்கே டைரெக்டாக இன்னொருத்தருக்கு வந்து சேல் பண்ணியிருக்காரு. சேல் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது, அப்போ அவர் கெட்ட பேர் ஆகியிருக்குது. ஆனதுக்கப்புறம் அவரே வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி. அது வந்து ஏமாத்துற மாதிரி இங்கே வடுகப்பட்டியில் அவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம ஏமாறாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக கீழே கண்டிப்பாக பூண்டை கொட்டி பார்த்து தான் நம்ம வாங்கணும். கொட்டி பார்க்காம எந்த பூண்டுமே வாங்க முடியாது. இப்போ ஒரு லாட்டில் 50 பேக் வருதுன்னா 50 பேக்கில் 1 பேக் அங்கே வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இந்த பூண்டை கொட்டி காட்டுங்கன்னா கண்டிப்பாக கொட்டி காட்டுவாங்க. கொட்டி காட்டிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டுமே அதை எடுக்கலாம். யாரையும் வற்புறுத்தி இதை பூண்டு வாங்கி தான் ஆகணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை க்ளீன் பண்ண உதிரி க்ளீன் பண்ணாத உதிரி க்ளீன் பண்ணது 35 ரூபாய்க்கு அவர் லோ ப்ரைஸை வாங்கணும் வாங்கியிருக்காரு. ஆனால் ஹை ப்ரைஸ்லேயும் இருக்குது, அதாவது அதே பூண்டு க்ளீன் பண்ண ரேஞ்சிலையும் இருக்குது. அது அவர் அதை வாங்காமல் இதையும் வாங்கியிருக்காரு. அவர் மேலேயும் தப்பு சொல்ல, அவர் புதுசாக இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவருக்கு தெரியல. இனி இதுக்கப்புறம் வந்து யாரும் வாங்குறவங்க ஏமாந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இங்கே யாரும் ஏமாத்துறதுக்குன்னு தனியாக வர்றது கிடையாதுங்க. இங்கே வந்து சாம்பிள் எல்லா பூண்டும் சாம்பிள் வச்சுருப்பாங்க. அந்த பூண்டை பார்த்து நம்ம செக் பண்ணி எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது, சரிங்களா? நம்மளே இப்போ ஃபோன்லேயே எனக்கு ஆர்டர் பண்ணாலும் பூண்டு இப்படி தான் இருக்கும், இவ்வளோ கழிவு போகும் அப்படி சொல்லிடுவோம். அதை விட எக்ஸ்ட்ரா கழிவு போனாலும் அவங்க நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டரில் வந்து நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு தரணும். இது மாதிரி தாங்க வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டில் போயிட்டுருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டில் இப்போ லைனாக கீழே கொட்டி வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா
எல்லா பூண்டுமே இருக்கும், ஈரப்பூண்டு இருக்கும், காஞ்ச பூண்டு இருக்கும், எல்லா பூண்டும் இருக்கும். நம்ம தான் அதை தேடி செக் பண்ணி இது நல்ல பூண்டா, இது வாங்கினா நம்மளுக்கு செட் ஆகுமா, நம்ம பிஸ்னஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். பார்த்து எடுக்காமல் தவறிடுறாங்க. புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு டிப்ஸாக இருக்குன்றது தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். நம்மக்கிட்ட அனைத்து வகையான பூண்டு வகைகளும் ஹோல்சேல் ரேட்லேயே எல்லா ஏரியாவுக்கும் நம்ம அனுப்பிட்டுருக்கோம். நம்ம எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா, நம்ம தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஏரியாவுக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்சல் சர்வீஸ் மூலியமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த எல்லா ஏரியாவுக்கும் பார்சல் சர்வீஸ் மூலியமாக அனுப்புகிறோம். மினிமம் எவ்வளோ அனுப்புகிறோம்னா, மினிமம் 50 கிலோவிலேருந்து நம்ம எல்லா ஏரியாவுக்கும் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட என்னென்ன பூண்டு கிடைக்குன்றத ஒரு சிலவற்றை நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட நாட்டு பூண்டு, தரப்பூண்டு, இமாச்சல் பூண்டு, கொடைக்கானல் மலை பூண்டு, எல்லா பூண்டும் மொத்த விலையிலையும் நம்ம கொடுக்குறோம். நம்ம வீடியோவை பார்த்துட்டு புதுசாக பூண்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வரும். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஜிஎஸ்டி நம்பர், மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை நம்புகிறோம். பூண்டு பற்றி வேறு ஏதாவது வீடியோக்கள் மற்றும் பூண்டு பிஸ்னஸ் பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.